வணக்கம், வெல்கம் டு கஜாஸ் கிச்சன். இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நல்லா சின்ன குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் ரெசிபி இது. சீஸ் பால்ஸ் தான் பார்க்க போகிறோம். எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி கஜாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை அழுத்துங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நான் ஒரு பவுலில் உருளைக்கிழங்க கால் கிலோ உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரித்து வச்சுருக்கிறேன். கால் கிலோ உருளைக்கிழங்கு இது வேக வச்சு தோல் உரித்து வச்சுருக்கிறேன். இப்போ இதெல்லாம் மசிச்சுக்கலாம். நம்ம நான் ஒரு சின்னதாக மத்து வச்சுருக்கேன், அதில் வச்சு மசிச்சுக்கிறேன். நீங்கள் துருவி கூட எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த உருளைக்கிழங்கு மேஷர் இருக்குது பாருங்களா, அதில் கூட மசிச்சுக்குங்க. நல்லா மசிக்கும், மசிச்சுக்கலாம். அதில் கூட மசிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா சாஃப்டாக மசிச்சு வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி மசிச்சுக்குங்க. கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் மசிச்சுக்குங்க. இப்போ ஒரு அரை ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம். நம்ம நான் அரை ஸ்பூன் தான் போடுறேன். சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைன்னா நீங்கள் சில்லி பவுடர் கூட ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்குங்க. அரை ஸ்பூன் தான் போடுறேன் நான். இப்போ ஆறிக்கோ நான் போடுறேன். இது வந்து ஆப்ஷன் தான், இது இருந்தால் போடுங்க இல்லைன்னா வேண்டாம். இது ஒரு இது போட்டால் ஒரு வாசனை ஒரு நல்லாயிருக்கும். அந்த சீஸ் பால்ஸுக்கு ஒரு வாசனை நல்லாயிருக்கும். ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்குங்க, ஆறிக்கோ நான் அரை ஸ்பூன் போட்டுக்குங்க. ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போடுறேன் நான். ரெண்டு ஸ்பூன் போட்டுங்க. அப்படி கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லைன்னா மைதா மாவு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்குங்க. சின்ன ஸ்பூன் தான் பாருங்கள், ரெண்டு ஸ்பூன் போடுறேன். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் நான். இப்போ அரை ஸ்பூன் உப்பு போடுறேன் நான், நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்குங்க. ரெண்டு ஸ்பூன் பிரெட் க்ரம்ஸ் போடுறேன் நான். இது கடையில் வாங்கினது. அப்படி உங்கள்கிட்ட பிரெட் க்ரம்ஸ் இல்லைன்னா பிரெட்டை வந்து நல்லா ஒரு ரெண்டு ஸ்லைஸ் பிரெட்டை வந்து மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி போட்டுக்குங்க. நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுறேன் நான். கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுக்கலாம். நல்லா கலந்துக்கலாம், நல்லா கலந்துக்குங்க. கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து வச்சுக்குங்க. நல்லா கலந்துட்டு பார்க்கலாம். பாருங்கள், எல்லாம் கலந்து வச்சுருக்கேன். பாருங்கள், இதுமாதிரி சாஃப்டாக கலந்துக்குங்க நல்லா. இப்போ நான் கொஞ்சம் சீஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். இங்கே பாருங்கள், இது வந்து பீஸாக்கு போடுற சீஸ். இது இந்தமாரி பொடி பொடியாக விற்கிது இந்த சீஸு. இதை எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இந்த பார் மாதிரி விற்கும் பாருங்களேன், அந்த சீஸ் வாங்கி கூட கட் பண்ணி குட்டி குட்டி பீஸாக வச்சுக்குங்க. உருளைக்கிழங்கு எடுத்து ஒரு சின்ன பால்ஸாக பிடிச்சிக்குங்க. சின்ன பால்ஸாக பிடிச்சி இதுமாரி கையில் தட்டிக்குங்க. இந்தமாதிரி கையில் ரவுண்டாக தட்டிக்குங்க. உங்களுக்கு தட்ட வரலைன்னா கொஞ்சம் கையில் எண்ணெய் கூட தடவிக்குங்க. இந்த சீஸ் எடுத்து நடுவில் கொஞ்சமாக வச்சுக்கோங்க. அந்த உருளைக்கிழங்கு தட்டி வச்சுருக்கேன் பாருங்களேன், கொஞ்சமாக வச்சுக்குங்க. நீங்கள் அதுமாரி பீஸ் மாதிரி கட்டி கட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அது கூட சின்ன சின்ன துண்டாக வச்சுட்டு கூட இந்தமாரி உருளைக்கிழங்கு இப்படி மூடிக்குங்க. சீஸ் போட்டு இப்படி நல்லா மூடிக்குங்க. உருளைக்கிழங்கு உள்ள அதுமாரி வச்சு நல்லா பால்ஸ் மாதிரி பிடிச்சிக்குங்க. இந்த மாதிரி பிடிச்சிக்குங்க, பால்ஸ் மாதிரி. இந்த மாதிரி பிடிச்சிக்குங்க. இதேமாரி எல்லாத்தையும் பால்ஸ் மாதிரி பிடிச்சிட்டு பார்க்கலாம் நம்ம. பாருங்கள், எல்லாத்தையும் பால்ஸ் மாதிரி பிடிச்சி வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி பிடிச்சிங்க. சின்ன சின்னதாக பிடிச்சிக்குங்க, குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சிக்குங்க. இப்போ ஒரு பவுலில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் மைதா மாவு எடுத்து வச்சுருக்கிறேன், அதை போட்டுங்க. அப்படி மைதா மாவு இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்குங்க. ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் நான். அதில் தேவையான அளவு கொஞ்சம் கால் ஸ்பூன் கம்மியாகவே நான் உப்பு போடுறேன் அந்த மாவுக்கு. ஒரு கால் ஸ்பூன் பெப்பர் பவுடர் போட்டுங்க, மிளகு பவுடர் போட்டுக்குங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கலாம். ரொம்ப தண்ணியாக கலக்காதீங்க, ரொம்ப திக்காக கலக்காதீங்க, மீடியமாக கலந்துக்குங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துக்குங்க. பாருங்கள், கலந்து வச்சுருக்கேன். பாருங்கள்,
இந்த மாதிரி கலந்துக்குங்க. இப்போ பிரெட் க்ரம்ஸ் கொஞ்சம் ஒரு தட்டில் வச்சுருக்கிறேன். இப்போ இந்த பால்ஸ்லாம் எடுத்து அந்த மைதா மாவில் கலந்துட்டு பிரெட் க்ரம்ஸில் போட்டுக்கலாம். பாருங்கள், அந்த மைதா மாவில் கலந்துக்குங்க. நல்லா பிரெட் க்ரம்ஸில் போட்டு அப்படி பெரட்டி எடுங்க. பாருங்கள், இதேமாதிரி ஸ்பூனில் எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த கை ஈரமானால் போட முடியாது. ஸ்பூனில் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா அந்த பிரெட் க்ரம்ஸ் வந்து நல்லா கோட்டிங் ஆகணும் அந்த பால்ஸில். இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணி எடுத்துகிட்டு பார்க்கலாம். பாருங்கள், நான் எடுத்துகிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருக்கிறேன். ஃப்ரிட்ஜில் கால் மணி நேரம் வச்சு எடுத்துருக்கிறேன் நான். இப்போ நான் கடாயை வச்சுருக்கேன், கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெயும் காஞ்சிருச்சு, பாருங்கள். ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருக்கேன் நான். இப்போ நம்ம அந்த எண்ணெயில் போட்டுக்கலாம். பொறுமையாக போடுங்க எண்ணெயில். கொஞ்சம் ஸ்டவ் வந்து கொஞ்சம் மீடியமாகவே வச்சுக்கோங்க. போட்டு எல்லாத்தையும் பொறிச்சிக்கலாம். கொஞ்சம் மீடியமாகவே இருக்கட்டும். பாருங்கள், லைட்டாக செவந்து வந்து திருப்பி விடுங்க. திருப்பி விட்டுக்குங்க. பொறுமையாக திருப்புங்க. சீஸ் வெளியே வராத அளவுக்கு திருப்பி விடுங்க. பாருங்கள், நல்லா பொன்னிறமாக வந்துச்சு. பாருங்கள், இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஒரு தட்டில் வந்து நான் டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். அது பாருங்கள், எல்லாத்தையும் பொறிச்சிட்டோம். பாருங்கள், இந்தமாரி பொன்னிறமாக வந்ததை எடுத்துக்கோங்க. புட்டு காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், அந்த சீஸ் எப்படி வருது பாருங்கள். பாருங்கள், இந்தமாரி பசங்கள் செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. ரொம்ப ஈஸியான ஸ்நாக்ஸ் இது, பசங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸு. இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. நான் வந்து இது வச்சுருக்கேன், சாஸ் வச்சுருக்கேன். சாஸ் வச்சு கொடுங்க உங்கள் பசங்களுக்கு. பாருங்கள், நீட்டாக நீட்டாக வந்து சீஸ் பாருங்களா எப்படி வருது பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் பசங்களுக்கு பண்ணி கொடுங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸாக பண்ணி கொடுங்க பசங்களுக்கு. இந்தமாரி சாஸில் தொட்டு சாப்பிடுங்க. இந்தமாரி செஞ்சு கொடுங்க உங்கள் குழந்தைங்களுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கம்.